வணக்கம், நான் தான் உங்கள் செல்வா பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆஸ்கார் இன்ஸ்டியூட். இன்றைக்கி என்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு, நம்ம எப்போதுமே வரது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வருவோம். இப்போ எஸ்எஸ்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கு, அது சிஜிஎல். அது வந்து எவ்வளோ போஸ்டிங் விட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 6000 போஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ அப்படியே வருஷம் அப்படியே இந்த அடுத்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து எக்ஸாம் ஃபெஸ்டிவல் தான், அப்படியே கடை 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 எழுதலாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்படின்னா, 29/12/2020 31/1/2021 வரையும் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் வந்து 31ஆம் தேதி வரையும் இருக்குது, அதாவது அடுத்த வருஷம் மொதல் மாதம் 31ஆம் தேதி வரை இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/1 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சர்வர் பிஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். சிஜிஎல்னா எப்படி இருக்கும்னா, 4 லெவல் இது இருக்கும், ஸ்டேஜ் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, Tier 1, Tier 2, அப்புறமேட்டுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ 4 லெவலில் இருக்கும். இந்த 4 லெவலில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த பார்த்துங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 168-171 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தப்பட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப்லைன் சலான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 4/2/2021 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து, ஆன்லைன் பேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா, 2/2/2021 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேஸ் ஸ்கேலும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, குரூப் பி அண்ட் குரூப் சி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து போஸ்டிங் வரிஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா, அது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். ஸோ அது வந்து குரூப் பியில் வரும். ஸோ குரூப் பி குரூப் சி அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் இதில் வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு 30க்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 18லேருந்து 30 வரை தான் ஏஜ் லிமிட்டு. ஸோ 21 இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி கிராஜுவேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிகிரி கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப் பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்தியன் ஆடிட்டட் அக்கௌண்ட்டு, அதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய இருக்குது. சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பியூரோ, ஐபி இருக்குல்ல. ஸோ இன்டெலிஜென்ட் பியூரோ, மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அந்த ஆஃபீஸ்லாம் வந்து வேறு மாதிரி வேலை பார்க்குற மாதிரி, அசிஸ்டன்ட் செக்டர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நிறைய கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வந்து உங்களுக்கு குரூப் பி அண்ட் குரூப் சின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே நல்லா பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு பொறுமையாக நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக போயிடுச்சு, நம்ம மன்னிச்சிருங்க. ஸோ பாருங்கள், அசிஸ்டண்ட்டே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஆஃபீஸில் வந்து எங்கெங்கே போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஏஜ் இதுவும் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தது இருக்கணும். அதே மாதிரி பே ஸ்கேல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா, பே ஸ்கேல் 11, சாரி பே ஸ்கேல் 5, பே ஸ்கேல் 7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து குரூப் சி ஃபுல்லாகவே ஆடிட்டர் ஆடிட்டர் ஆடிட்டர்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட PDF நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். பே லெவல் கொடுத்துருக்காங்க, சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், டேக்ஸ் அசிஸ்டன்ஸு. ஸோ எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் அண்ட் பே ஸ்கேல் மொத்தமாக டெலிவரி பண்ணிட்டாங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, பொறுமையாக நான் நகர்த்துறேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் வேகமாக நடந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு தரேன் இந்த PDF. நீங்கள் இந்த PDF நீங்கள் இதிலே டவுன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வந்து வேகன்சி அண்ட் ரிசர்வேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், வேகன்சி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 6506 போஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான் போஸ்டிங்கு. ஸோ அதே மாதிரி நேஷனல் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ஸோ அது அந்த பேசிக் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து 18-27 வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் டேட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன டேட் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2/1/1994. ஸோ அதுக்கு முன்னாடி யார் பிறந்தவங்களாக இருந்தாலோ, ஸோ அதே மாதிரி 1/1/2003 அதுக்கு அப்புறமேட்டு பிறக்கிறவங்க இருக்காங்களோ, ஸோ அந்த டேட்டில் பிறந்தவங்க அதுக்கு அப்புறமேட்டு பிறந்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கும் எக்ஸாம் எழுத முடியாது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பெர்மிஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஸோ SC ST வந்து 5 இயர்ஸ், OBC வந்து 3 இயர்ஸ், PWக்கு வந்து 10 இயர்ஸ், PWT OBC வந்து 13 இயர்ஸ் அண்ட் PW வந்து 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஆஃப்டர் டிடக்ஷன், அதாவது அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளில வராங்களே, ஸோ அந்தது வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 வருஷத்துக்குள்ள அப்புறமேட்டுக்கு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை பெர்மிஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் குரூப் சி போஸ்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் சியில் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோனா 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலது வந்து 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க SC ST க்கு. அப்புறம் உமன் அண்ட் விடோஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் கொடுக்கலாம். குரூப் சிக்கு ஓகேங்களா, நாட் குரூப் பிக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை ப்ளா ப்ளா ப்ளான்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன இருக்கணும், PWனா என்ன இருக்கணும், ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அது ஆஃபீஸரோட என்னென்ன
வேலைக்கு இருக்க போகிறாங்க, எது எதுக்கு எடுக்க போகிறாங்கன்னு பாருங்க. ஒரு 60% மார்க் வந்து மேக்ஸில் இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்னா வந்து ஒரு 60% மார்க் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து மேக்ஸாக எடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நல்ல டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் தகுந்தப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபார் 100 ரூபீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஷெடியூல் காஸ்ட்டு அண்ட் ட்ரைபு, பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கவங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ பேமெண்ட்டு. மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து 100 ரூபீஸ் பேமெண்ட் இருக்கும். 100 ரூபீஸ் தான்ப்பா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே வந்து 100 ரூபீஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து அவங்க போஸ்ட் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே எழுதணுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. Tier 1, Tier 2 இந்த பாருங்க, இதில் போட்டிருக்காங்க பாருங்க. Tier 1 காமன் பேஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் அண்ட் Tier 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் Tier 3 வந்து பென் அண்ட் பேப்பர் மோடு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், ஓகேங்களா? ஸோ அது வந்து பென் அண்ட் பேப்பர் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபைட்டிவ் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்டு, வேறவர் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அது மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமில் இருக்கும். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்டர்வியூ கூட எடுப்பாங்க. ஸோ அது வந்து Tier 4 வரையும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இது இருக்கணும், ஸோ அதே மாதிரி எக்ஸாம் எப்படி எப்படி வரும் பாருங்கள். ஜென்ரல் இன்ட்ரிச் அண்ட் ரீசனிங் வந்து 25, நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 25, மேக்ஸிமம் மார்க் வந்து 50, அதாவது டபுள் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவர்னஸ் வந்து 25, அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க் வந்து 50, குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 25 அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 இருக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ். ஸோ பேப்பர் 1 வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் அண்ட் பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்சி. ஸோ அது வந்து 200 மார்க் வந்துடும். பேப்பர் 3 வந்து ஸ்டாட்டிக்ஸ். இது பாருங்கள் எதுனா Tier 1 இது மாதிரி வரும்ப்பா, உங்களுக்கு பேசிக்காக தான் வரும். Tier 1 வந்து 1 ஹவர் அண்ட் 20 மினிட்ஸ் பார், 1 ஹவர் எல்லாத்துக்குமே, 1 ஹவர் 20 மினிட்ஸ் பார் வந்து கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் ஸ்க்ரைப் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்க பாரா இருக்காங்களா அவங்களுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ 71, 72 இருக்குல்ல பாரா, 71, 72 அது வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க தான் அவங்களுக்கு வந்து 1 ஹவர் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அடுத்த பேப்பர் Tier 2 வந்து பேப்பர் 1 வந்து குவான்டிட்டி ஆப்டிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அது 100 கொஸ்டின் இருக்கும் 200 மார்க்ஸுக்கு. அதே மாதிரி பேப்பர் 2 அதிலே வந்து 4 பேப்பர் வரும்ப்பா. பேப்பர் 2 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்கும் 200 தான். ஸ்டாட்டிக்ஸ் வரும். அதே மாதிரி பேப்பர் 3 வந்து ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும், ஃபுல்லாக 100 தான். ஸோ அதுலேயும் வந்து 200 மார்க்ஸ் வரும். நீங்கள் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருந்தாவே ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பேப்பர் 3 வந்து பென் அண்ட் பேப்பர் மோடு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இனி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கலாம், தமிழ் வந்து வரவே வராது. அதையும் நான் சொல்லியிருக்கேன். ரைட் ஆஃப் எஸ்ஏ அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஸ் லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். ஸோ மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஸோ அது வந்து டைம் அலாட் வந்து 1 ஹவர் டைம் அலாட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? 4 வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் 4 வந்து கம்ப்யூட்டர் ப்ராஃபிசரி டெஸ்ட், அதாவது சிபிடியில் வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்ண தெரியுதா, உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் என்னென்ன நாலேஜ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எதுங்கன்னா போதும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ் எப்படி இப்படி வருங்கிற டீட்டெயில் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்தந்த போஸ்டிங் இருக்குது. போஸ்ட் ஆஃப் டேக்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8000 கீஸ் டிஸ்கிரிப்ஷன் பெர் ஹவர் ஆன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டேட்டா என்ட்ரிக்கு தேவையாங்கிறதுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் ஸ்கில்ஸ் இது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேசிக்காக அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறமேட்டு செக்ஷன் மாறும்போது, அதாவது Tier 2 வரும்போது உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வரும், ஓகேங்களா? எப்படி இப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அது தகுந்தப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வாட் எவர் ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கொரோனா இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ நான் இன்னும் பார்க்கல. ஸோ பாருங்கள், அது மாதிரி எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நான் இது போன வாட்டி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஆதார் கார்டு இருக்கா, அந்த இது பண்ணுவோம்ல, எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளை இது தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சப்மிட் கொடுப்போம்ல, ஸோ அதே தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் டேரெக்டாக வந்து எஸ்எஸ்சியோட உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனோட எக்ஸாம் சென்டர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதே மென்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ்டி எஸ்டி அண்ட் எஸ்சி இவங்க அப்புறமேட்டுக்கு உமன் இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி மட்டும் பண்ணலாம் போதும், ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு ஹோப்ஃபுல் ஐ திங்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் சந்திக்கிறேன். உங்கள்டேருந்து நான் இப்போ விலையை பெறுறேன். தேங்க்யூ வெரி மச்.